ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். மதுரையில் நம்ம ஏர்போர்ட்டோடைய ரன்வே எக்ஸ்டென்ஷன், அதாவது மதுரை ஆல்ரெடி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கொண்டு போகிறோம், 24/7 வந்துட்டுருக்கு. ஏர்போர்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு 95% வந்து லேண்ட் எக்ஸ்டென்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பில்டிங் அப்படி தான் நிறையா ப்ராசஸ் போயிருந்தது. லாஸ்ட் ஒரு 1 இயர் 1.5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் ஏர்போர்ட்லேருந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. புதுசாக ஏர்போர்ட் இங்கே ஃப்ளைட் இங்கே போகுது, அங்கே போகுது, இங்கே போகுதுன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வந்து அப்டேட் இது தான். ஆக்சுவலாக அண்டர் பாஸ் அப்படின்னு எது சொல்லியிருந்தாங்கன்னா, மேலே ஃப்ளைட்டு போகும், கீழே கூடி அதாவது அடியில் கூடி வந்து நம்ம தூத்துக்குடியோ திருநெல்வேலிக்கோ திருமங்கலத்துக்கோ அதை தாண்டி மதுரையை தாண்டி போகக்கூடிய தெற்கு போகக்கூடிய வாகனங்கள் எல்லாமே அது அடியில் கூடி போகும், மேலே ஃப்ளைட்டு போகும். இதெல்லாம் வெளிநாடுகளில் ரொம்ப சாதாரணமான விஷயம். ஸோ இந்தியாவுக்கு வரப்போது அது மதுரைக்கு வரப்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்தீங்களா, ரீசெண்டாக ஒரு நியூஸில் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து விமான சிவில் போக்குவரத்து அமைச்சரை பார்த்து சொல்லியிருக்காரு, அண்டர் பாஸ் தேவையில்லை இந்த இடத்துக்கு, அண்டர் பாஸ் தேவையில்லை, நீங்கள் ரன்வே மட்டும் மேலே போட்டுக்கோங்க, வாகனங்களை புறவழி சாலையை அமைச்சு நாங்கள் வந்து எக்ஸ்டென்ஷன் ஒரு பைபாஸ் ரோடோ ஒரு ரோடு போட்டு நாங்கள் கொண்டு போய்க்கிறோம். இதனால் இந்த ப்ராஜெக்டில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 500 கோடி ரூபா மிச்சமாகும். 500 கோடி ரூபா நமக்கு வந்து இப்போ ஒரு 2000 கோடி ரூபா அந்த ப்ராஜெக்ட் எக்ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1500 கோடியில் இந்த எக்ஸ்டென்ஷன் ரன்வே வந்து முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓகே, 500 கோடி ரூபா லாபம் மிச்சம், லாபம் இல்லை மிச்சம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த பைபாஸ் ரோடு போடுறதுக்கு ஒரு ரோடு ஒன்று போடணும்ல, கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் ஒரு 6 கிலோமீட்டர் 4 சம்திங் ஏதோ ஒரு தூரத்துக்கு போகிறதுக்கு அந்த பக்கம் உள்ள லேண்டை வந்து கையகப்படுத்தணும், அந்த பக்கம் ஒரு ரோடு ஒன்று போடணும், அங்கே இருக்க மரங்கள் விவசாய நிலங்கள் நீர்நிலைகள் ஏதாவது அழிக்கப்படலாம், இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு ஏன் இதுவிலையே கொண்டு போகிறதுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது எனக்கு தெரில. 500 கோடி ரூபா இதுக்கும் இதுக்கும் ஈக்குவலைஸ் ஆகுமா அப்படின்றது எனக்கு தெரில. ஸோ அந்த நியூஸில் வந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டாக தப்பா அப்படின்ற எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக டைனமாகவே இருக்கு, ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பண்ணுறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பை பை.